ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு வீடியோ மூலமாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நான் ஒரு கேள்வியை உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் கர்த்தருடைய நேரத்திற்கு காத்திருப்பதால் கேலிகளையும் அவமானங்களையும் நீங்கள் சந்திக்கிறீர்களா நிச்சயம் ஒரு முடிவு உண்டு அதுதான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் ஏன்னா இப்போ கர்த்தருக்கு நாம் காத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறப்போ அந்த காத்திருப்புதலை நம்ம புரிஞ்சு கொள்ளுவோம் இல்லையா நமக்கு தெரியும் நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருக்கிறோம் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதை வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் நிச்சயமாக நிறைவேற்றுவார்ன்ட்டு நம்ம காத்திருப்போம் ஆனால் நம்மளை சுற்றி உள்ளவர்கள் அதை புரிந்து கொள்வார்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இல்லையா நிறைய வேலைகளில் நாம் அந்த காத்திருக்கும் அனுபவத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது இல்லை கர்த்தர் நம்ம நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் நம்மளை ஒரு காத்திருப்பு காலத்திற்குள்ளாக போகும் பொழுது மற்றவர்கள் அதை குறித்து பலவிதமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில சமயம் என்னென்னு நினைப்பாங்க சில பேர் பரிதவிப்பாங்க நம்மளை பார்த்து பாவங்களுடைய வாழ்க்கையில் இது இன்னும் நிறைவேறாமல் இருக்கே அப்படின்ட்டு பரிதவிக்கக்கூடியவர்கள் இருக்கலாம் ஏலனம் செய்யக்கூடியவர்கள் இருக்கலாம் இல்லையா இது கூட இவங்க வாழ்க்கையில் நடக்கலை நடக்கலைவர் அப்படின்ட்டு அப்படி சொல்கிற கூட்டமும் இருக்கலாம் சில சமயம் நாம் காத்திருக்கிற அனுபவத்திற்குள்ளாக இருக்கிறதுனால நாம் தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருப்பதை போல கூட உணரலாம் நம்ம அப்புறம் சில சமயம் என்ன பண்ணுவாங்க இவங்க ஏதோ வாழ்க்கையில் தப்பு பண்ணியிருக்காங்க போல் அதனால தான் ஆண்டவர் இவங்களுக்கு இப்படி ஒரு தடையை கொண்டு வந்திருக்கிறாரு இவங்க வாழ்க்கையில் இது நடைபெறலை அப்படின்ட்டு நம் நம்மளை வந்து குற்றம் சாற்றும்படியாக அப்படியும் சில பேர் பேசுவாங்க அப்போ ஆண்டவருக்காக நாம் காத்திருக்கிறோம் ஆண்டவருடைய நேரம் நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக காத்திருக்கிறோம்ன்றப்போ சில சமயம் நாம் கேலிகளையும் இப்படிப்பட்ட அவமானங்களையும் நிந்தைகளையும் ஏலனங்களையும் நம்ம சந்திக்க நேரிடும் அப்போ அதை குறித்து நம்ம எப்படி நம்ம கையாளணும் அப்படின்றது தான் இன்றைக்கி பகுதியில் வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இங்கே வந்து சங்கீதக்காரன் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கதறுகிறார் அவருடைய சூழ்நிலையும் அப்படி தான் இருக்கிறது இங்கே சங்கீதம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகார நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வசனம் அப்படி ஆகப்பட்டிருக்கு மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது அப்படின்ட்டு அவர் ஆரம்பிக்கிறார் இந்த சங்கீதத்தில் பார்க்குறோம் அப்போ பாருங்கள் அந்த சங்கீதத்தை அப்படியே படிக்க படிக்க என்ன நடக்குது நான் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு மூன்றில் பார்க்குறோம் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று அப்படின்ட்டு வேதம் அந்த வார்த்தை சொல்கிறது அப்போ பாருங்கள் சில சமயம் ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறாரு நிறைவேற்றுவார் நம்ம காத்திருக்கிறப்போ இப்படி கேட்பாங்க இல்லையா என்னப்பா ஆண்டவரை நம்பியிருக்கிறையே ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே உன் வாழ்க்கையில் நீ நினைத்த காரியம் இன்னும் நடக்கலையே ஆண்டவர் தான் செய்ய போகிறாரு அப்படி அப்போ ஆண்டவருடைய கரம் உன் வாழ்க்கையில் செயல்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி மற்றவர்கள் கேட்கும் பொழுது அவன் என்ன சொல்கிறான் அங்கே என் கண்ணீரே எனக்கு உணவாகிட்டுன்றான் அப்போ அது ஒரு ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியமாக தான் இருக்குது இல்லையா சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு நான்கு சொல்கிறது முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது அப்போ இங்கே ஒரு ஐசோலேஷன் பற்றி சொல்கிறார் அவர் இல்லையா நான் நான் வந்து முந்தி அந்த கூட்டத்தோடு இருந்தேன் என்னையும் அவர்கள் வந்து சேர்த்து கொண்டு இருந்தாங்க நானும் எல்லா காரியத்தையும் அவர்களோடு இணைந்து செஞ்சேன் ஆனால் இன்றைக்கி என்னுடைய சூழ்நிலையினால் நான் தனி தனிமை போல் நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் அப்படின்றத அங்கே சொல்கிறார் அப்போ பாருங்கள் சில சமயம் நம்ம காத்திருக்கும் பொழுது கத்தர்க்காக நாம் காத்திருக்கும் பொழுது தனிமைப்படுத்த சூழலில் இருப்பதை போல் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்ம அதை குறித்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லை அப்போ ஆண்டவருடைய வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லுகிறது அந்த வ அந்த வசனத்தின் கடைசி அந்த சங்கீதம் நாற்பத்தி ரெண்டுன்னு கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன்ட்டு சொல்கிறப்போ அப்போ நீங்கள் நம்மளும் அதை தான் செய்ய வேண்டியது இருக்குது இல்லையா ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் சில சமயம் இப்படி நம்மளை சுற்றி இப்படி கா காரியங்கள் நம்ம கேட்கும் பொழுது நம்மை குறித்து இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறப்போ அது ந நம்ம நாமே நம்ம சில சமயம் என்ன பண்ணிடுறோம் கர்த்தரை சந்தேகப்பட ஆரம்பிச்சிடோம் இல்லையா ஆண்டவர் உண்மையிலே எனக்கு இதை நிறைவேற்றுவாரா அப்படின்ட்டு சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்பது அப்படி தான் பாருங்கள் க நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன்ட்டு அந்த அந்த மனதில் காணப்படுகிற அந்த அங்கலாய்ப்பை அங்கே வெளிப்படுத்துகிறார் அவர் அப்போது அப்போ இன்னொரு ஒரு வசனம் அத்தாம் வசனம் தான் சொல்லுகிறது உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறதுன்ற வசனம் அங்கே சொல்லுகிறது அப்போ பாருங்கள் நம்ம காத்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நிந்தைகள் இப்படிப்பட்ட அவமானங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் ஏற்படுகிறதுக்கு வாய்ப்புண்டு ஆனாலும் அந்த பதினொன்றாம் வசனம் சொன்னது போல் என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறா ஏன் எனக்குள் தியங்குகிறாயின்ட்டு கேட்குறாரு இல்லையா அப்போது இந்த கலக்கங்கள் நெருக்கங்கள் இப்படி மற்றவர்களுடைய பேச்சுகள்லாம் நம்மளை சுற்றி நெருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா தேவனை நோக்கி காத்துரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் சங்கீதம் முப்பத்து நான்கு ஐந்து என்ன சொல்கிறது நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பிரகாசம் டு வேதம் சொல்லுகிறது அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை கத் அவர்கள் அவர்களை நோக்கி பார்த்தார்கள் அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு ஆறு சொல்லுகிறது இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் அப்போ பாருங்கள் நம்ம இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறப்போ ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மளை ஒருபோதும் வெட்கப்படுத்துவதில்லை ஒருவேளை நாம் காத்திருக்கலாம் காத்திருப்பது உண்மை ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை இன்னும் அடைத்து வச்சிருக்கிறாரேன்ட்டு ஒருவேளை நமக்குள்ளாக இருந்தாலும் அதை குறித்து நாம் கலங்காமல் தியங்காமல் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எப்பொழுதும் போல அவரை நோக்கி பார்த்து அவருக்கு ஸ்தோத்திரத்தை நன்றியை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்ப்போம் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டு சொல்கிறது நீங்கள் யோசித்து பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் நாம் நினைப்பது போல் எல்லாமே நடந்துட்டால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது ஈஸி இல்லையா எல்லாராலையும் முடியும் அது ஆனால் நாம் நினைக்கிறதற்கு மாறாக சூழ்நிலையில் இருக்கிறப்போ இல்லை நாம் நினைக்கிற காரியம் நடக்கவே இல்லையே ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினது இன்னும் தாமதமாக கொண்டே இருக்கிறதே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அதுதான் ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா அதுதான் ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் விசுவாசத்தையும் பொறுமையையும் ஆண்டவர் வர்த்திக்க செய்கிறார் அப்போ நம்மளோட வாழ்க்கையில் இல்லையா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கர்த்தர் அவர் அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகங்களை வெட்கப்படுத்துவதில்லைன்ட்டு வேதம் சொல்கிறது போல் அவருடைய வசனம் ஒரு வசனம் சொல்கிறது ஏசாயம் அறுபத்தி ஒன்று ஏழில் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனியாய் பலன் வரும்ட்டு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ பாருங்கள் நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் என்ன நினைக்கிறோம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கிறோம் இல்லை மற்றவர்கள் இவர்கள் இதை இதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அதை காட்டிலும் ஆண்டவர் ரெண்டத்தனியான பலனை கத்தர் கொண்டு வருகிறார் உங்கள் லச்சைக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரத்திப்பான சுதந்திரத்தை அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது அது மாத்திரமில்லை சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்தில் ஆண்டவர் எப்படி நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரா என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்ற வார்த்தை சொல்கிறது அப்போ பாருங்க இன்றைக்கி ஒருவேளை நம்மளை சுற்றி நாம் நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து நம்மளை அவமானத்திற்குள்ளாகவும் கேலிக்குள்ளாகவும் இல்லை நிந்தைக்குள்ளாகவும் ஆக்குறதற்கு சத்துரு பலவிதமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம் இல்லையா மனிதர்களின் மூலமாக அவன் வந்து நிறைய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண் செய்யலாம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் கலங்காமல் தியங்காமல் நம்மளுடைய ஆத்மாவை கலங்காமலும் தியங்காமலும் நம்மளை பாதுகாத்து கொண்டு நாம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்கிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது அப்போ நீங்களும் நாளும் இன்னைக்கு ஒருவேளை நாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறதுனால மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன பேசினாலும் சரி என்ன மாதிரியான மனநிலையோடு அவர்கள் நம்மை பார்த்தாலும் சரி ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்து ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறதுனால நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகாது கர்த்தருடைய கருத்தினால்